டைம் முடிஞ்சு போச்சு, ஸ்கூல் டைம் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு போக இஷ்டம் இல்ல. 8:30 டு 4:30 நார்மல் ஸ்கூல். இப்போ அப்போது வந்து 11:30 டு 4:30 இருந்தது, பிகாஸ் அப்ப நம்மளுடைய வீட்டுல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்களும் வருவோம். அப்ப வந்து பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாமே வந்து பார்த்தாங்க, என்ன ஆண்டி பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் பா அப்படின்னு சும்மா சொன்னதுக்கும் அவங்க அப்பாவோட வந்துட்டாங்க, நான் இந்த ஸ்கூல்லதான் படிப்பேன் அப்படின்னு. அவங்க நம்ம ஸ்கூலா திறந்தீங்க என்னமோ, ஆமா ஸ்கூல் தான், ஆனா வந்து சாணி வாருவாங்க, அப்புறம் பில்லு மாட்டுக்கு பில்லு போடுங்கணும், இந்த வேலை பெருக்குவாங்க தொடைப்பாங்க, இந்த வேலை எல்லாம் இருக்கும், படிக்குவாங்க, அது இங்கிலீஷ் சொல்லி தருவியா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லி தருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி அப்படின்னா இங்க படிக்கட்டும், மீதி தொடைக்கிறது பெருக்கிறதெல்லாம் வீட்லயும் செய்யறாங்க, செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு போனாங்க. அப்படியே ஒரு நாலு குழந்தைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. பை 2000 ஜூன் வி ஹேட் 7 சில்ட்ரன். அதை வச்சுதான் நம்ம ஸ்கூல்லே ஆரம்பிச்சிருக்கோம். என்ன தப்புக்கோணம் அங்கீகாரம் தேவைப்பட்டது, அதுக்கு முன்னே கிடையாது, அதுக்கு முன்னே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. யார் வேணாலும் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி சொல்லி தரலாம், அப்படிதான் இருந்தது. ஹி ஆல்சோ ஸ்டார்டட் வித் தட். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டார்டட் க்ரோயிங். அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, எது நம்ம சரியா பண்றோமா, இப்ப நம்ம குழந்தை வரைக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அடுத்தவங்க குழந்தைங்க வராங்க, அந்த வந்த குழந்தை வந்து 10 இயர்ஸ், ஒண்ணுமே தெரியாது, படிக்க எழுத்து எதுவுமே தெரியாது, நம்பர்ஸ் தெரியாது, அவங்களுக்கு நம்ம வேற மாதிரி சொல்லி தரணுமோ, புக்ஸ் வாங்கணுமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல போய் சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களை உட்கார வச்சு சொல்ல தர ஆரம்பிச்சோம். இப்ப இது இது ஏபிசிடி எல்லாம் சொல்லி தர ஆரம்பிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. அப்போ வரைக்கும் நம்ம வந்து அவங்கள படிக்க வைக்க முயற்சி பண்ணல, எல்லாமே வேலையை செய்யணும், டான்ஸ் பண்ணோம், பாட்டு பாடணும், ஸ்டோரி படிச்சோம், அப்படி இருந்தது. 1 மந்த்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு, படிக்கவே சொல்லி தரலையே, அப்படி எப்படி இதுன்னா, அப்போ நம்ம மேல ஏதாவது ஒரு தப்பா இருக்குமோ, வாட் ஐ எம் திங்கிங் மே நாட் பி ரைட் இல்லையா, நான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என் குழந்தை வரைக்கும் சரி, மற்ற குழந்தைங்க மேல நான் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புக்ஸ் ஸ்டார்டட் டீச்சிங். அவ்வளவுதான், பசங்களும் அப்படி சோகமாயிட்டாங்க. எங்க பொண்ணு வந்து புக்கு வேண்டாமா தூக்கி போட்டு, அந்த புக்கு வந்ததுல இருந்து நீ ஹாப்பியா இல்ல, நீ கோவப்படுற, அந்த புக் இல்லாதப்போ நீ நல்லா இருந்த, புக்கு வந்ததுல இருந்து நீ கோவப்படுற, வேண்டா புக்கு வேண்டா அப்படின்ட்டா. அதுக்கப்புறமா அந்த மாரியா மாண்டசரி மெத்தட்ல வந்து கொஞ்சம் பார்த்தேன், அந்த மெட்டீரியல் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், அதனால அப்புறமா நாங்களே அந்த ஃப்ரெட்ஸான்னு ஒண்ணு இருக்கும் கையில, கையில அறுக்கிறத வச்சு நானும் அந்த பையனும் மாதவராஜும் ரெண்டு பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட் மேக்கிங் திஸ் மெட்டீரியல், அந்த மாண்டசரி மெட்டீரியல் ஃபார் நம்பர்ஸ் ரீடிங், அதுக்காக நான் மெட்டீரியல் நாமளே உண்டாக்கி அந்த மாண்டசரி வழியாவே இந்த புக்ஸ்ல வந்து என்னன்னா வியூஆர் யூசிங் இட் லைக் ரெஃபரன்ஸ், என்னென்ன தெரியணும் அது மட்டும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு மீதி வந்து நம்ம வழியிலே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேர்ட் கார்ட்ஸ் ஒரு இதை ஆரம்பிச்சிட்டோம், ஃபிளாஷ் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பேர் எழுதிட்டு அப்படியே ஃபிளாஷ் பண்ணுவோம், அவங்களுடைய ஓன் நேம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இட் பிகேம் அ லிட்டில் கிளியர் எப்படி போகணும் அப்படின்ட்டு. அகெயின் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் போச்சு, தீஸ் சில்ட்ரன் ஹூ ஹட் கம் அட் தி ஏஜ் ஆஃப் 10 நாட் நோயிங் எனி திங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நானும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐ வாஸ் ஆல்சோ லேர்னிங் வித் தெம், அண்ட் தென் ஸ்லோலி ஐ ரியலைஸ்ட் இன்னும் 15 குழந்தைங்க ஆயிடுச்சு. அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஏதோ ஒரு சிஸ்டம் பண்ணணும், இப்ப நான் 15 குழந்தைங்களுக்கு நானே சொல்லி தர முடியாது, ஐ கேன் டீச் 1 லாங்குவேஜ், சம்படி எல்ஸ் ஹஸ் டு டீச், சோ டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணணும், ஐ ஹாவ் டு திங்க் அ லாட் மோர், இந்த பிலாசபி என் மைண்ட்ல மட்டும் இருக்கு, இதை பத்தி வந்து நான் ஷேர் பண்ணணும், பட் அவங்க வந்து வில்லேஜ் பீப்புள், அவங்க கிட்ட இந்த அளவுக்கு இந்த தாட்ஸ் நம்ம ஷேர் பண்ண முடியாது, அத அந்த அளவுக்கு என்கிட்ட அந்த வொக்கேபுலரியும் இல்லை தமிழ்ல, இப்ப நான் பேசுற தமிழ் அப்ப இல்லை என்கிட்ட, ஐ வாஸ் வெரி ஹேண்டிகேப், ஸோ லாட் ஆஃப் ஸ்டம்பிளிங் ஹேப்பன், நிறைய வந்து தவறுகள் நடந்தது, நம்ம வந்து சில டெக்ஸ்ட் புக்ஸே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடணும், சரி வேற வழி இல்லை, இப்போது இத்தனை பேர் இருக்காங்க இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது செய்யுங்க அப்படிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். ஒரு 1 இயர்க்கு அப்புறமா இல்லை, சுத்தமா டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து தப்பு தான் சொல்லி தராங்களே வழியா, தெர் இஸ் நத்திங் குட் இன் த டெக்ஸ்ட் புக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் இது வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ல ஒரு மை
மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, அந்த பிக்சர் இருக்கும். வீட்டுல வந்து அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க, ஓகேவா, ரெண்டு குழந்தைங்க விளையாடுறாங்க, அப்பா பேப்பர் படிக்கிறாரு, அம்மா வந்து சமைக்கிறாங்க. இது வந்து ஒரு புரோட்டோடைப். ஸோ இது இதுதான் பிகினிங் ஆஃப் டிஸ்பாரிட்டி, இதுதான் பிகினிங் ஆஃப் செப்பரேஷன். இப்போ ஆண்கள் பெண்கள் அங்கே இங்கே, பெண்கள் இதுதான் செய்யணும், ஆண்கள் இதுதான் செய்யணும், பேப்பர் தான் படிக்கணும், வேறு எதையும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பிக்சர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மோட் ஆஃப் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். இதை வந்து அப்போ எனக்கு புரிஞ்சுது. என் பொண்ணு சொல்லிட்டா அப்பா பேப்பர் தான் படிக்கணும், நீ இதை சமைக்கணும்னு. எங்கேன்னு தான் தெரிஞ்சு புக்கில் இருக்க பாரு, ஐயோ இந்த மாதிரி புக்கெல்லாம் நம்ம ஸ்கூல்ல வேணாம் தூக்கி போடுறா. அதுல இருந்து அந்த புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் நாங்கள் வந்து வி டோட்டலி அவாய்டட். அண்ட் இந்த ஸ்டோரி புக்ஸ்லயே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், படிக்கணும் அவ்வளவுதானே, டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறதோட பெட்டர் ஸ்டோரி புக்ல. அட்லீஸ்ட் இங்க சிங்கம் புலி இருக்கு, அங்க வந்து ஆண் பெண் காமிக்கிறாங்க, அது வந்து வேறுபாடா காமிக்கிறாங்க, அதுல அவங்க செட் ஆகல. கச்சா வீடு பக்கா வீடு, நம்ம வீடு கச்சா வீடா பக்கா வீடா அப்படின்னா, நம்ம வீடு அப்ப மண்ணு செவரு தேச் ரூஃப், கச்சா வீடு தான், அப்ப இது நல்லா இல்லல்ல, நம்ம பக்கா வீடுனா அந்த மாதிரி இருக்கணும், பிளாட் ரூப் இருக்கணும், அப்படியெல்லாம் எங்க பொண்ணு அந்த பிக்சர்ஸ்ல இருந்துதான் பாக்குறாங்க குழந்தைங்க. இது எல்லாமே வந்து சம்திங் தட் வி டோன்ட் ரியலைஸ் ஹவு பவர்ஃபுல் தி இமேஜஸ் ஆர் அண்ட் ஆல் தி இமேஜஸ் ஆர் ராங். தி ஆர் ஆல் கிவிங் புரோட்டோடைப் லெசன்ஸ் ஃப்ரம் த சொசைட்டி, விச் யூ கேனாட் யூஸ் தோஸ் இமேஜஸ் டு கிரியேட் அ நியூ சொசைட்டி. அதனால இமேஜாவே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஸ்டாப் கம்ப்ளீட்லி பையிங் த டெக்ஸ்ட் புக்ஸ். இப்போது வி ஹாவ் டு பை டெக்ஸ்ட் புக்ஸ். இப்போ வந்து அங்கீகாரம் வந்துருச்சு, அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த படிச்சுதான் ஆகணும். பட் அதெல்லாம் வந்து ஒரு சைட்ல இருக்கும் நம்மளுடைய ஷெல்ஃப்ல, வி டோன்ட் யூஸ் த மச். குழந்தைங்களுக்கு உங்க ஓன் டைம்ல நீங்க படிச்சுக்கோங்க, அது ஹோம்ஒர்க் நீங்க படிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அதுல இருக்கிறது எல்லாம் தப்பு, அதை ஃபாலோ மட்டும் பண்ணாதீங்க. இது அதுல வந்து அதுல இருக்கிற பிக்சர்ஸை வச்சு நீங்க அதை மைண்ட்ல ஏதாவது இருக்குன்னா ஸ்பீக் இட் அவுட், இப்படி போட்டிருக்கு அது தப்புப்பா. அவங்க நம்மள நம்புறாங்க, அதனால வி ஆர் ஹாப்பி, வி ஆர் சேஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் இன் டெக்ஸ்ட் புக்ஸ், எஸ்பெஷலி த்ரூ த பிக்சர்ஸ், சோஷியல் சயின்ஸ் பிக்சர்ஸ், இது எல்லாமே ஹிஸ்டரியே எல்லாமே வந்து தவறான ஒரு தகவல்கள் குழந்தைங்களுக்கு தருது. அண்ட் பிக்சர்ஸ் மூலமா தி டோன்ட் ஜஸ்ட் கெட் இன்ஃபர்மேஷன், தி ஆல்சோ கெட் இமோஷன்ஸ், தி ஆல்சோ கெட் ஒரு ஒரு பேட்டர்ன், இப்படிதான் நம்ம பண்ணணும், இதுதான் இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், அப்புறம் கலர் வெள்ளையா இருக்கணும், டார்க்கா இருந்தா எப்பயுமே ஒரு பேட் சீன், ஒரு பிச்சைக்காரனுக்கு கருப்பு கலர் தான் போட்டுருவாங்க, நல்ல கார் வச்சிருக்கிறவங்க வெள்ளை கலர் தான் போட்டு பாருங்க, புக் எடுத்து பாருங்க, தே டிஃபரன்ஷியேட் பை கலர். ஸோ ஆல் தீஸ் ராங் மெசேஜஸ் ஆர் ரீச்சிங் த சில்ட்ரன் த்ரூ த புக்ஸ். அண்ட் அதுல வந்து அவங்க தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப எங்க பொண்ணு வந்து அங்க கச்சா வீடு அப்புறம் கருப்பு தான், ஏன்னா அப்படிதான் அந்த புக்ல இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய செல்ஃப் இமேஜ் வந்து அதை வச்சுதான் கிரியேட் பண்றாங்க. So self-imagination is tappa poiduchunga, you cannot change the psyche of the child after that. So idu inda books la uruvana kadaigal en theriyuma ya ipdila pannirukanga avanga ignorant ah illa purpose ah pannapattiruka andha mari vishayangal edhum irukku. I have no idea actually. Maybe you know color la discriminate pandrathu avangalukku easy ah irukum ana theriyala, but it is puriyala sir, puriyala actually. Advertisement la paarengale, சிம்பிளா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்க வந்து ஒரு ஆபீஸ்ல, ஐ ஹவ் சீன் திஸ் ஆட் லாங் பேக், ஐ டோன்ட் நோ என்ன ஆட் எல்லாம் தெரியல, போறாரு வாட்ச்மேன் வந்து உள்ள போக முடியாது வெளியே போ அப்படின்னு சொல்றாரு, இவரே அது ஃபேஸ் கிரீம் எல்லாம் போட்டு வெளியே போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு போறாரு, வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. தீஸ் ஆர் திங்ஸ் தட் பீப்புள் யூஸ் ஃபார் மார்க்கெட்டிங். ஐ திங்க் இட் இஸ் த சேம் திங் வித் த டெக்ஸ்ட் புக்ஸ். இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் த ஹோல் எஜுகேஷன் ப்ராசஸ் இஸ் அ மார்க்கெட்டிங் ப்ராசஸ். எஜுகேஷன் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு அறிவு கொடுக்கறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஐ திங்க் வி ஹாவ் டு ரீடிஃபைன் வாட் தி எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ட்ரைங் டு 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 தி ஹியூமன் பீயிங். தே ஆர் ட்ரைங் டு ஃபார்மேட் அஸ் ஆக்சுவலி. யா, ஃபார்மேட் தான் சோ ஃபார்மேட்டிங்னா தென் யூ ஹாவ் டு அக்ரி டு அ சர்டன் வே ஆஃப் லைஃப். சோ கன்சூமரிசம் அதுல வந்துருது, நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த ஷூ தான் போடணும், இந்த புக் தான் வாங்கணும், இந்த பென்சில் தான் வாங்கணும், இது எல்லாமே அந்த கன்சூமரிஸ்ட் வே ஆஃப் லைஃப் இஸ் பேக்கேஜ்ட் இன் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் அபவுட் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் அபவுட் அ வே ஆஃப் லைஃப். ஃபார் த ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கிவிங் யூ அ வே ஆஃப் லைஃப் விச் இஸ் காம்படிட்டிவ், விச் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி.
Because from the beginning, you cannot be happy under the Angenda Irke. No, happiness does not exist in your dictionary. Life is full of misery. Life is full of yaro namla vandu edha panniruvanga fear. Nam idu kedikada poyiru adu kedikada poyiru pattala idu fear. And then there is this thing that namakku vandu successful aganum appadina you have to work very hard. Appra and the work hard is not enough. Pakkathula irukkavanga thattittu dhaan munnadi poga mudiyum. So அதுக்கப்புறம் இலைகள் எல்லாம் கலெக்ட் பண்றது, அதை கவுண்ட் பண்றது, அது வந்து பிரிண்ட், யூ கேன் டூ லீஃப் பிரிண்டிங். அப்ப நிறைய அதுலயே நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், அதுல கேள்விகள் வரும். ஒரு கேள்விகள் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குழந்தை கேள்வி கேட்டாங்கன்னா இது என்ன பறவைன்னா அப்பயா சொல்லிடுவோம். அப்புறமா தான் எனக்கு வந்தது ஆக்சுவலா பேரை சொல்றதோட ஆமா இல்ல அழகா இருக்குல்ல, சின்னதா இருக்கா பெருசா இருக்கா உனக்கு எப்படி தெரியுது, ப்ளூ கலரா இருக்கா, ஓஹோ ஆமா இல்ல எனக்கு தெரியல. அப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், புக்ல போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப அங்கே போய் வந்து சோ வாட் ஹேப்பன்ஸ் தட் க்வெஸ்சன் ரிமைன்ஸ் அலைவ் அண்ட் வென் த க்வெஸ்சன் ரிமைன்ஸ் அலைவ் தட் இஸ் வென் நாலேஜ் இஸ் பீங் கிரியேட்டட். இஃப் தி க்வெஸ்சன் இஸ் ஆன்சர்ட் இமீடியட்லி இட் இஸ் இன்ஃபர்மேஷன். சோ தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவு யூ டீல் வித் த க்வெஸ்சன். யூ கேன் மேக் த க்வெஸ்சன் இன் டு அன் இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட் ஆர் அ நாலேஜ் ஆஸ்பெக்ட். நீங்க நாலேஜ் ஆஸ்பெக்டா அதை மாத்தணும் அப்படின்னாக்கா அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்க கூடாது. You have to go with the question. And the kolandai kolandaya neenga aidnum ungalukku onnum theriyadhu indha kolandai enna nenikire enna panna pogudhu adu parundhe ipo poittu meenu saapidum eppadi theriyum unakku adu meen saapidum appo eppo edho adu paathirukke indha mari parva edho thanni mele paathirukku pola adanal indha meen saapidum appdin solrudhu indha mari nariya vishayanga vandu avanga observe pannirukanga namba observe pannala namakku vandu fact this is a kingfisher endradhu theriyum ana mattadella namba observe pandrathukku namakku thiran kadaiyadhu. Because we have grown up, we have been formatted, we are finished. குழந்தைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. தே கேன் அப்சர்வ் அண்ட் தே கேன் டெடியூஸ் அண்ட் தே நோ அடுத்தது இதுதான் பண்ணோன்னு அவங்களுடைய இதுல நம்ம போயிட்டோம்னாக்கா தென் தட் இஸ் ஹவு தே கிரியேட் நாலேஜ். தே கேன் நெவர் ஃபர்கெட் அந்த நாலேஜ். அந்த மாதிரி கிரியேட் பண்ண நாலேஜ் வந்து மெமரியே நீங்க பண்ணவே வேண்டாம். இட் வில் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செட்டில் ஆயிடும் உங்களுக்குள்ள. நீ திருப்பியும் அது மனப்பாடம் பண்ணு கிங் ஃபிஷர் தேவே இல்ல. அந்த குழந்தைய போயிட்டு இந்த பேர்டு தான் அங்க என்ன எழுதிருக்கு இந்த கிங் ஃபிஷர் கிங் ஃபிஷர் ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை மறக்காது. இட்ஸ் வெரி சிம்பிள் பட் இட் டுக் மீ ஆல்சோ லாட் ஆஃப் டைம் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். குழந்தைங்க வந்து கேள்விங்க தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறது இல்ல, தே ஆர் ஜஸ்ட் திங்கிங் அலவுட் ஆக்சுவலி. ஸோ வி ஹாவ் டு கிவ் தம் தட் டைம் அண்ட் தட் ஸ்பேஸ் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ் தெம்செல்ஸ். சாதி எங்க ஜர்னி எவ்வளவு ஆச்சு, இப்ப எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இப்ப வந்து? we have about 70 to 75 children in the school and we have a hostel also. இப்ப ஹாஸ்டல்ல வந்து குழந்தைங்க நிறைய வந்து அப்போ மைக்ரேஷன் நடக்கும் இந்த ஏரியால இருந்து பெங்களூர்ல இருந்து கல்லு உடைக்கிற வேலைக்கு எல்லாம் போயிடுவாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. அப்படிதான் we had no idea ஹாஸ்டல் உருவாக்கணும்ன்றதுதான் இல்லை. பட் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தது, நிறைய வறட்சி வந்துருச்சு, லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் டு மைக்ரேட். அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்றது கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். அப்படியே ஸ்லோவா வி ரியலைஸ் இட்ஸ் அ நீட் அண்ட் தென் வி ஹேட் டு பில்ட் அப் அ ஹாஸ்டல் பில்டிங். அங்கே வந்து இப்போ ஹாஸ்டல் ஒரு 35 சில்ட்ரன் இருக்காங்க. அங்கேயும் முதல்ல அப்படிதான் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தோம். கிளீனிங் எல்லாம் நம்ம தான் பண்ணிட்டு இருந்தோம், பட் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தோம். போக போக அதை தெரிஞ்சது ஆக்சுவலா சமையல்ல நிறைய கற்றல் இருக்கு. அப்புறம் ஏன் அதுக்கு மட்டும் ஒரு ஆள் வைக்கணும், ஏன்னா அந்த ஆளை வந்து அவங்க லோக்கல் வில்லேஜ் லேடி அவங்க வாயிலிருந்து சில வார்த்தைங்க வந்து தவறானது வரும், அது வந்து குழந்தைங்க கத்துப்பாங்க. அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எப்பவுமே ஒரு போட்டி மாதிரி இருக்கும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று செய்வாங்க அப்படின்றதுனா ஸோ ஒரு டென்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்களவே வந்து குழந்தைங்கிட்ட பேசிடும் இந்த மாதிரி இவங்க இந்த அம்மா இல்லைன்னா நாங்க சமைச்சுக்கலாமா சமைச்சுக்கலான்ட்டாங்க. அம்மாக்கு லீவ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வி ஹவ் நாட் ஹேட் எனிபடி ஃபார் குக்கிங். குழந்தைங்களே சமைக்கிறாங்க, குழந்தைங்களே வந்து
ஆடு பாத்துப்பாங்க, பால் கறப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு 11 மணிக்கு வந்து உட்காந்து ஏதோ படிப்பாங்க. படிப்பாங்கன்னு நாங்க சொல்ல முடியாது, ஏதோ படிப்பாங்க. அப்புறம் மத்தியானம் தூங்குற டைம் அந்த மாதிரிலாம் உண்டா? இல்லைங்க சார், நோ ஸ்லீப்பிங் இந்த டே. நோ ஸ்லீப்பிங். அப்புறம் அது எவ்வளவு நேரம் வரைக்கும் முடிஞ்சிட்டு போயிச்சு? இப்ப ஈவினிங் அப்புறம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? ஈவினிங் வந்து திருப்பி அதே தான், ஆடு மாடு பாத்துக்கிட்டு ஈவினிங் ஒரு 6:30 ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த குரூப் தனித்தனியா இருக்கும், சமைக்கிற குரூப் இருக்கும், ஆடு மாடு பாத்துக்கிற குரூப் இருக்கும், கிளீனிங்க்கு ஒரு குரூப் இருக்கும், கார்டன் வேலைக்கு ஒரு குரூப் இருக்கும். குரூப் வைஸ் அவங்கவுங்க வேலையை முடிச்சு எல்லாருடைய வேலையும் 6:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 1 hour ஏதாவது ரீடிங் ரைட்டிங் இது பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க. அப்புறம் 7:30 மோஸ்ட்லி எவ்ரி ஈவினிங் வில் ஹாவ் அ மீட்டிங். அன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்துச்சா, யாருன்னா ஏதாவது யாரே பண்ணாங்களா? ஏன்னா இந்த கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் வந்து அவங்கள வச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம், யார் என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணீங்க. ஏன்னா அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு துக்கத்தோட நம்ம சாப்பிட்டு தூங்கக்கூடாது, அன்னன்னி பிரச்சனை அன்னைக்கு முடிச்சிடணும். எவ்ரி ஈவினிங் வி ஹாவ் திஸ் சர்க்கிள் டைம், வேற வாட் எவர் எனிபடி யார் எது சொல்லணும், இது எனக்கு பிடிக்கல, இது இது சரியில்லை அப்படின்றது என்ன சொன்னாலும் சொல்லலாம். அது பிடிக்கல அப்படின்றது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஓகே இதை நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் கராட்டே கிளாஸ் பண்றோம், சில பசங்க எனக்கு கராட்டே கிளாஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, சரி கராட்டே ஏன் பண்றோம் தெரியுமா, கராட்டே பண்றதுனால என்ன ஆகுது, நிறைய மெமரி டெவலப் ஆகும், வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம ஒண்ணு பண்றோம் இல்லையா, பிசிக்கல் நமக்கு வந்து பாடியில வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட பேசும்போது ஒரு இன்னொரு வாரம் ட்ரை பண்ண, யூ வில் சி த டிஃபரன்ஸ் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு வாரம் போவாங்க, அதுக்கப்புறமா அங்கே எப்படி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா, ஆ கொஞ்சம் நல்லா இருக்கு, சரி அப்ப கண்டினியூ பண்ணலாமா, ஆ சரி பண்ணலாம், அந்த மாதிரி தான் போகும். பிகாஸ் தே அவங்கள பொறுத்த வரைக்கும் கராட்டே போற அன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும், மத்த நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு தூங்கலாம், அதுதான் அவங்களுக்கு தோணுது. சோ வி ஹாவ் டு கன்வின்ஸ் தெம் அண்ட் டாக் டு தெம் அபௌட் தீஸ் திங்ஸ். 7:30 அப்புறம் இப்போ படுக்க போறது அந்த மாதிரி டைமிங் சாப்பாடு. 7:30 அப்புறம் இந்த ஒரு 15-20 minutes சர்க்கிள் டைம் இருக்கும், அப்புறம் டின்னர், அப்புறம் 8:15 சின்ன பசங்க தூங்கிடுவாங்க. பெரிய பசங்க அந்த பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன ரெடி பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு படுத்துப்பாங்க. அச்சா 9 மணிக்கு எடுத்துறாங்க. எவ்வளவு பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ்? 4:30 காலையில எந்திரச்சுப்பாங்க. சரி எவ்வளவு பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ்? மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவல் தான், 20-20 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இருக்கும், அவங்க வந்து படிக்கலாம், அது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபோன் இருக்கு, ஏதாவது ஒன்று வீடியோ பார்க்கணும்னா பார்க்கலாம். எவ்ரி வெட்னஸ்டே ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணுவோம், அந்த ஃபிலிமை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த ஃபிலிம்லேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அதை பற்றி வந்து அவங்கள எழுத சொல்லுவோம். ஸோ தட் வி நோ வாட் தேர் அப்சர்விங், அதிலேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்றது நமக்கு தெரியலன்னா தென் தி மைட் கெட் த ராங் மெசேஜ். தட் இஸ் வை இது வந்து ரொம்ப அவசியமானது. அவங்க ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அது என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி படங்கள்? அது மோஸ்ட்லி இந்த சின்ன குழந்தைகளுக்கான தங்க மீன்கள், காக்கா முட்டை, ஜோக்கர். அச்சா நம்ம நம்ம மூவிஸ் எழுது, நார்மல் மூவிஸ். சரி இதெல்லாம் நம்ம காமிக்கலனா அவங்க எங்கயோ போய் பார்க்க போறாங்க, எங்கயோ போய் பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வரப்போகுது. அதோட இங்கே பார்க்கட்டும், என்ன மெசேஜ் வருது நம்ம செக் பண்ணிடுறோம், கரெக்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் போகலாம். கரெக்ட். பேரண்ட்ஸ் அவங்க கூட பேசுறது, விஜயோடைய படம் அதெல்லாம் போடுவோம். பேரண்ட்ஸ் அவங்க கூட பேசுறது வைக்கிறதுல எப்படி, என்ன மாதிரி வீடு டிராவல் பண்ணாங்க லீவ் நாட்கள் வந்து? பேரண்ட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் போன்ல பேசலாம். ஓகே. மத்தபடி தீபாவளி டைம்ல ஒரு 20 டேஸ் லீவ் இருக்கும், சம்மர்ல ஒரு 2 மந்த்ஸ் லீவ் இருக்கும். அது தவிர அவங்களுக்கு எப்ப வேணாலும் கூட்டிட்டு போகலாம். வி ஆர் நாட், நாங்க வந்து அதுக்கு தடங்கள் பண்றது இல்ல, உங்க விருப்பம். இஃப் யூ ஆர் ஹாப்பி வி ஆர் ஹாப்பி. சரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரிலாம்? அதுதான் இப்போ பிகாஸ் இப்போ வந்து அப்ரூவ்ட் ஸ்கூல், அதனால ஃபர்ஸ்ட்ல இந்த லெவல் இருக்கணும், செகண்ட்ல இருக்கணும், அது இதெல்லாம் இருக்கு புக்ல இருக்கு. பட் குழந்தை என்ன படிக்குதோ அந்த லெவல் தான். சப்போஸ் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்க வேண்டிய குழந்தைக்கு ஏபிசிடி தெரியலன்னா அப்படி என்ன பண்ணுவோம், 1st ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல உட்கார வச்சிருவோம்,
அது வந்து அண்ட் தி சைல்ட் ஷுட் நாட் ஃபீல் பேட் ஒன்றும் இல்லைடா அங்கே அவங்க அதை சொல்லித்தராங்க ஆல்ரெடி அந்த அக்கா சொல்லித்தரா நல்லா சொல்லித்தருவாங்க அங்கே கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துடு டக்குன்னு ஸோ அவங்க போவாங்க கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க இட் டசன்ட் மேட்டர் ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் நல்லாவே முன் போயிட்டாங்க நான் ஃபிஃப்த்தில் கூட உட்கார வச்சிருவோம் போப்பா நீ அங்கே போன்னு இங்கே தலை சாப்பிட்டுட்டு இருக்காது அங்கே போ அங்கே கரெக்டாக சொல்லி தருவாங்க உனக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கு அங்கே போயிரு ஸோ இட் தோஸ் பேரியர்ஸ் ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள் அது இம்பார்ட்டன்ட் இல்லை குழந்தைங்களுடைய சௌரியம் பொறுத்து திறன் பொறுத்து ஒரு இடத்துல நான் படிச்சு வந்துட்டு இந்த ஒரே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு படிக்க கூடுது தப்பு ஆக்சுவலி மிக்சிங்கா இருக்கணும் அப்பதான் அவங்க வந்துட்டு நிறைய படிக்க முடியும் இது எந்த அளவு உண்மை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க அத இல்ல ஆக்சுவலா வந்து லாட் ஆஃப் இன்டராக்ஷன் ஷுட் ஹேப்பன் பிட்வீன் ஓல்டர் சில்ட்ரன் அண்ட் யங்கர் சில்ட்ரன் தே வில் லேர்ன் சம் குட் திங்ஸ் ஆல்சோ சம் பேட் திங்ஸ் ஆல்சோ இது எப்பயுமே வி ஹேவ் டு பி ப்ரிபேர்ட் எல்லாமே நல்லதே நடக்கும்ன்றதுலாம் இல்ல பெரிய பசங்களுக்கு சில டிஃப்ரெண்ட் தேவைகள் இருக்கும் சில டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும் வெவ்வேறு விஷயங்களா பேசுவாங்க சின்ன குழந்தைங்க அது வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் தேர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி ஓல்டர் அண்ட் தி யங்கர் கிட் எங்களுடைய ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒரு குரூப்பா இருக்கும் தனியா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 இயர் ஓல்ட் தனியா ஒரு ரூம்ல இருக்க மாட்டாங்க இவங்க 6 அண்ட் 7 இயர் ஓல்ட் ஒரு ரூம்ல இருப்பாங்க 8 அண்ட் 9 இயர் ஓல்ட் ஒரு ரூம்ல இருப்பாங்க 10 11 இயர்ஸ் ஒரு ரூம்ல 12 13 இயர்ஸ் இப்படி குரூப் பண்ணியிருக்கோம் ஸோ தட் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கற்றலுக்கு ஸ்கோப் இருக்கும் ஒன்று அப்புறம் வந்து கிராஃப்ட் கிளாஸ் இருக்கும் கிராஃப்ட் வந்து வெர்டிக்கல் குரூப்பிங் தான் ஒரு ஒரு குரூப்லையுமே ப்ரீ கேஜிலிருந்து 8th வரைக்கும் அத்தனை குழந்தைங்க ஒரே குரூப்பில் இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கிராஃப்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க இப்போ களிமண் பொம்மை எல்லாம் சேர்ந்து செய்வாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த வேலை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இது நல்ல ட்ரீம் அப்படி ஒரு ஸ்கூல் அப்படி ஒரு மாதிரி இருக்கு பட் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அங்க வர குழந்தைகளை பாக்குற சிற பிரச்சனை சண்டைகள் டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதெல்லாம் எப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க வருமா இல்லடா எப்படி கண்டிப்பா வரும் வராம எல்லாம் இருக்காது யூ வில் கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிகாஸ் இப்போ எங்களுடைய ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் ஹூ ஆர் நாட் ஃபிட்டிங் இன் டு தி சிஸ்டம் கரெக்ட் ஸோ வென் தே கம் ஹியர் சடன்லி தே ஆர் ஃப்ரீ அங்கே வந்து அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க சடன்லி ஃப்ரீ ஃப்ரீ ஆன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது ஸோ தே வில் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் நாட் டு பி டன் அப்புறம் அதை ரீடைரக்ட் பண்ணிட்டு வி ஹாவ் டு பிரிங் தம் பேக் டு பட் தே ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃப்ரீடம் டூ ஆல் தோஸ் திங்ஸ் விச் தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ தென் ஒன்லி தே கேன் கம் அவுட் ஆஃப் ஏன்னா அந்த ஆசை தீரணும் ஸ்டெப்க்கு நம்ம போக முடியாது Like I'm saying, much of the time in the school, every day, at least, I think, over 40-45 minutes will go in conflict resolution. Oh, and conflict resolution, eppadina avangalude prachanigal, avangalude complaints, avangalude kuraigal, idella vandu namba pesa vendidhu irukku. Kandipa irukku. Kandipa irukku. Idu vandu yaarnal eppa nalum sendikalamo adukkuna muraigal irukka. இருக்கணும் பட் இல்ல சட்டப்படி இருக்கணும் இந்த டைம்ல தான் சேர்த்தணும் அந்த டைம்ல தான் சேர்த்தணும்னு இருக்கும் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அக்டோபர்ல ஒரு குழந்தை வந்து செப்டம்பர் வரைக்கும் தான் நம்ம வந்து அட்மிஷனே போட முடியும் ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் போட முடியும் தென் வி டெல் தி பேரண்ட்ஸ் நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு லீவ் தெம் ஹியர் யூ கேன் லீவ் தெம் ஹியர் ஆஃபிஷியலி தே வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் ஸ்கூல் பட் தே கேன் ஹேவ் பி பார்ட் ஆஃப் தி ஹோல் திங் வி டோன்ட் மைண்ட் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை எல்லாம் பரவாயில்ல ஆபீஷியல்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து ஹோம் ஸ்கூலிங்காக இங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வி மேனேஜ் திஸ் ஓகே சோ எந்த எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எது வரைக்கும் வரலாம் எந்த எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இப்போ வந்து ஹாஸ்டல்ல இருக்கணும்னாக்கா 6 இயர்ஸ்ல இருந்து தான் சார் வர முடியும் மினிமம் ஓகே டே ஸ்காலர்ஸ் வராங்கன்னா 3 இயர்ஸ்ல இருந்து வராங்க சார் 3 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் இருக்காங்க 3 இயர்ஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் வரலாம் வரலாம் as a day scholar என்ன மத்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த பென்சில் எழுதி ஏபிசி எழுதி இங்க வந்து கம்மனு விளையாடட்டும் அதனாலே நாங்க வந்து 3 இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம் கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படியா 3 இயர்ஸ் என்ன டே ஸ்காலர்ஸ்னா வந்துட்டு போயிரணும் போயிரணும் ஓகே ஆமா சார் 6 வயசுக்கு அப்புறம் தங்கிரலாம் தங்கிரலாம் ஏன்னா அவங்க வந்து தங்கறதுல மெயினா என்னன்னா they have to be able to take care of them take care of themselves yeah cannot completely அப்போ வந்து 6 இயர்ஸ் ஆல்சோ they are not able to take care of them நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய குழந்தை ஒரு சின்ன குழந்தை குரூப் பண்ணிடுவோம் ஆனா தம்பி நீ அவனை பாத்துக்கணும் நீ அவனை பாத்துக்கணும் சொல்லிட்டு தே ஒர்க் அஸ் அ டீம் ஸோ பெரிய குழந்தை சின்ன குழந்தைங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க குளிப்பாட்டி விடுவாங்க பேக் சரியா எடுத்துருக்காங்க லஞ்சு எடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கணும் நீ வந்து அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சின்ன பையன் வந்து அவர் அண்ணா வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டாருன்னா செய்யணும் அந்த மாதிரி அங்கேயே பாண்டிங் வரணும்
becomes like a family only. இவங்க எல்லாம் முடிஞ்சு போகும்போது அந்த லைஃப் எப்படி வெளிய ஃபேஸ் பண்றாங்க? எந்த வயசுல இருந்து அவங்க வெளிய போக வேண்டியிருக்கும் வெளிய உலகத்தை? The choice is theirs. Mostly வந்து 5th க்கு அப்புறமா போயிடலாம். Because 5th வரைக்கும் தான் நம்மளுடைய ஸ்கூல் இருக்கு. 8th வரைக்கும் வந்து இட் இஸ் a bridge course மாதிரி இருக்கு. National Child Labor Prevention Program னு ஒன்னு இருக்கு. அதன் வழியா தான் நம்ம 8th சர்டிபிகேட் கொடுக்க முடியும். சோ poor kids க்கு definitely இட் இஸ் ஏன்னா அவங்க மைக்ரேட்டிங் பேரண்ட்ஸ் ஃபிஃப்த்துக்கு அப்புறமா அவங்களை விட்டு அவங்க திருப்பி வேலைக்கு தான் போவாங்க. அதனால வி கண்டினியூ இன் திஸ் என்சிஎல்பி சிஸ்டம். மற்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து நேஷனல் இந்தியன் ஓப்பன் ஸ்கூல் மூலமா 8th வரைக்கும் நாங்கள் வந்து எங்க ஸ்கூலிங் கொடுக்குறோம். அதுக்கான சென்டரும் நம்மளது இப்போ உருவாச்சு. இந்த வருஷத்துல இருந்து வி ஆர் அ சென்டர் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ தே கேன் ரைட் தியர் எக்ஸாம் அப் டு 8th. அதுக்கு மேலே இஃப் த சில்ட்ரன் வாண்ட் டு ஸ்டே ஹியர் தே கேன் ஸ்டே ஹியர் அண்ட் கோ டு தி லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே வந்து 9th-10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் போனோம்னா தர்மபுரி வரைக்கும் கூட போகலாம். பஸ் வருது. இந்த குழந்தைங்க ஹாப்பியா இருக்கணும். தே ஷுட் என்ஜாய் தி என்வயர்மெண்ட். தே ஷுட் பார்ட்டிசிபேட். மெயினா இங்க வந்து என்னன்னா எந்த குழந்தையும் சும்மா சாப்பாடு சாப்பிட முடியாது. எல்லாரும் வேலை செய்யணும். அது தெளிவா இருந்தாங்கன்னா சரி. இல்ல அவங்க அதுக்கப்புறம் அந்த லைஃப் லீட் பண்ண முடியுது. அப்படி இப்படி ஒரு உலகத்துல ரொம்ப நல்லாவே முடியுது சார். சரி இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய வந்து தன்னை புரிஞ்சுக்கிச்சு. The child knows about itself. அப்படி இருந்தாலே யூ நோ என்ன பண்ணணும், இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கணும்ன்றது தெரிஞ்சு வருது. யூ கோ டு அ ஸ்கூல், நிறைய பசங்க இருக்காங்க, யாருமே என்கிட்ட பேசலனால ஐ ஆம் கண்டென்ட். யாருமே என்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்றதும் இல்லை. இவங்கிட்ட பேசலன்றத வருத்தம் இல்லை. இவங்கிட்ட பேசி ஆகணும் அதுக்காக ஏதாவது நீ பீடி குடிச்சாதான் என்கிட்ட பேசுவேன் அப்படின்னா அதுக்கும் நாங்க அடங்குறது இல்லை. பேசுனா பேசு, இல்லைன்னா போ. ஐ ஆம் கண்டென்ட். தட் கண்டென்ட்மெண்ட் இஸ் தேர் வித் தெம். That stays with them throughout life. And one time, that experience பண்ணாதான் அது என்னன்னு தெரியும்.